वेलकम टू टेस्ट माय समेल नम्बर चैनल मरकाम सब्सक्राइब पनिकोंगे पक्कत्तुल इरुक्क बेल बटन तट्टी विट्टुरुंगे लाइक पनिकोंगे इन्नैक्कु नम्ब एन्ना रेसिपी पार्क्क पोरोम्ना किल्ली पोट्ट मिळगाय सांबार दांगा இந்த சாம்பார் வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார்ல சம டேஸ்டியா இருக்குங்க இதுக்கு நம்ம முதல்ல பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வெச்சுக்கலாங்க ஊற வெச்சி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு குக்கர்ல பருப்பு பூண்டு மஞ்சள் தூள் பெருங்காய தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து नाल विसल विट्टु परुप्प नल्ला वेग वेच्चिकलांग इप्पो अडुप्पु पत्त वेच्चिकलांग कुक्कर नाल विसल विडुंग नल्ला परुप्पु सांबार्क्कु एत्त मादिरि नल्ला वेंदु वरुम तेवैयान अलवु சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் இப்போ ஒரு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிரலாங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் கருகி விட்டாம பாத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லவே வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி விட்டுருங்க ஒரு கோலி குண்ட அளவு புளி எடுத்துக்கலாங்க நம்ம பருப்பு இந்த பக்கம் நல்லவே வெந்திருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு தண்ணியை வந்து தண்ணி சேர்த்து இது கூட கலந்து விட்டுறலாங்க தேவையான அளவு தண்ணி வந்து நான் பருப்பு கூட சேர்த்துட்டேங்க தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் தக்காளி எல்லாம் இன்னும் நல்லா வேகற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சைடு நம்ம ஊற வெச்ச புளியை வந்து நல்லா கரைச்சுக்கலாங்க நம்ம சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சி கொதிச்சிருச்சுங்க நல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நிறைய ரெசிபீஸ் ஓட லிங்க் கொடுத்திருக்காங்க வேணும்ன்றவங்க பார்த்துக்கலாம் நல்லா கொதிச்ச அப்புறம் எடுத்து வச்சிருக்க புளி கரைச்சலை இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் புளி வாசனை போற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சி எடுத்து பார்த்தோம்னா நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிரலாங்க கேஸ் தக்காளியில முழுசு முழுசா இல்லாம நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாங்க சூடான சாதத்தில் நல்ல குழைவாக இருக்கிற சாதத்தில் இந்த மாதிரி சாம்பார் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிள்ளி போட்ட மிளகாய் சாம்பார்
இதுக்கு காம்பினேஷனா சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு வறுவல் நான் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கார்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்க கீழே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.